தமிழின் மேன்மை என்ற தலைப்பில் பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் கூறும் கருத்துக்களை இன்று ஒன்று நன்று பகுதியில் பார்க்கலாம் மேலும் தமிழ்நாடு அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் உள்ளங்களை நாளெல்லாம் மகிழ்விக்கக்கூடிய நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு வாயிலாக புத்தம்பது காலையில் இன்று ஒன்று நன்று பகுதியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அன்புக்குரியவர்களே இன்றைக்கு தமிழினுடைய மேன்மை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் கல் தோன்றி மந்தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்பார்கள் உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் நம்முடைய தமிழ்மொழியினுடைய சிறப்பு யாராலும் கணக்கிட முடியாது எழுபத்தி ரெண்டாயிரம் மில்லியன் மக்கள் பேசக்கூடிய உலகத்தின் சிறந்த மொழிகள் நம்முடைய தமிழ்மொழி ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது மொழிகளில் தமிழ்மொழி ஒன்று என்றாலும் கூட அதில் ஆறு தான் செம்மொழி அந்த ஆறில் ஒன்று நம்முடைய தமிழ்மொழி இடமிருந்து வடமாக எழுதுவதில் உலகத்தில் முதன்மைக்குரிய மொழி நம்முடைய மொழி கூடிய நேரத்தில் கூடிய நேரத்தில் கணினிகளில் செய்திகளை தரக்கூடிய மொழி வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருப்பது நம்முடைய தமிழ்மொழி இதுவரை உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கல்வெட்டு செப்பேடு ஓலைச்சுவடிகளில் அறுபது சதவீதத்திற்கு மேற்பட்டது நம்முடைய தமிழ்மொழியில் இவை எல்லாவற்றிற்கு மேல் உலக மொழிகளில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் உங்களுக்கு தெரியும் விவிலியம் என்கின்ற பைபிள் பைபிளுக்கு அடுத்த நிலையில் இருப்பது திருக்குறள் உலகத்தினுடைய பொதுமறையான திருக்குறள் நம்முடைய தமிழினுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று என்பதெல்லாம் நம்முடைய தமிழுக்கு கிடைத்த பெருமை மேன்மை சிறப்பு இந்த தாய் தமிழை நாம் வாசிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் பூசிக்க வேண்டும் பாட்டுக்கோர் புலவன் பாரதிதான் சொல்கின்றான் தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழங்க வேண்டும் சொல்லில் உயர்வு சொல்லே அதை தொழுது படுத்தி பாப்பா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணும் ஏன்னா பாரதிக்கு பல லாங்குவேஜ் தெரியும் அதனால தான் சொல்றான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிவது எங்கும் காணும் யாமறிந்த புலவனிலே கம்மனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் ஆண்மை இருந்தும் கோளனாய் அஞ்சுபவனே ஒரு சொல் கேளிர் வீட்டு பாஷைகளை கற்கிலாய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய் நீ ஞ்சு படி உருது படி சான்ஸ்கிரிட் படி ஹிந்தி படி எல்லாம் படி ஆனால் உன் தாய்மொழி தமிழை தப்பில்லாமல் படின்னு சொன்னவன் தான் கவி பாரதிதாசன் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க கொலைவாளின இடரா மிகு கொடியோர் செயல் அறவே அடுத்த எனக்கு பாரதிதாசன்கிட்ட பிடிச்சது என்னன்னா தமிழை படித்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன்ட்டாரு தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறாரு அவர் அத்தனுடைய உடம்புகளின் நரம்புகளின் நாடிகளிலெல்லாம் அவருக்கு தமிழினுடைய மேன்மை குறித்து புறையோடி போயிருக்கிறது இந்த வரிசையிலே நான் கண்ணதாசனை நினைத்து பார்க்கின்றேன் அந்த நவீன உலகத்திற்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு தகுந்தது போல கவிதைகளை அன்றே தந்த கண்ணதாசன் சொல்கிறான் பரபரப்பாக இயங்கக்கூடிய இந்த உலகத்தில் அம்மாவும் அப்பாவும் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ள ஆடி அசஞ்சு ஆய்ந்து ஓய்ந்து கீரைக்கட்டு மாதிரி போது சின்ன குழந்தை சின்ன சின்ன நடை நடந்து செம்பவட வாய் திறந்து அம்மா என்று நீ அடைத்தால் அமுத காணம் பேசுமடான்னா அந்த தாய் தமிழை வாசிப்போம் நேசிப்போம் பூசிப்போம் தமிழ் பெயர் பிள்ளைகளுக்கு வைப்போம் தமிழால் இணைவோம் மீண்டும் நல்ல செய்தியோடு நாளை சந்திப்போம் வணக்கம்